இன்னைக்கு காலையில் ஒரு சப்ஜெக்டாக இது பண்ணோம், இப்போ ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரே நேரத்தில் ஒருத்தர் கேளுங்க. ஐயா, கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம உணர்மனம்னு சொன்னீங்க, சரி, மனம் சித்தம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலும் சேர்ந்தது தான் டோட்டல் மைண்டுங்க. ஆமாம், அது எல்லாமே ஈக்குவலாக சேர்ந்தது. அதாவது மனம் 25%, புத்தி 25%, சித்தம் 25%, அகங்காரம் 25%, நாலும் சேர்ந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து இங்கே பிரித்தே பார்க்க முடியாது. அது எப்பவுமே டோட்டலாக தான் வேலை செய்யும். மனம் எது புத்தி எதுன்னு கூட பிரித்து பார்க்க முடியாது. இந்த பிரித்து பார்க்குற அம்சம்லாம் என்னென்னு சொன்னால், இந்த கான்சியஸ் மைண்ட்லேயும் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற மாதிரிலாம் இருக்குது. அங்கேயுமே அங்கே தான் கூட பிரித்து பார்க்கலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய உணர்மனதில் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய புத்தியெல்லாம் ரொம்ப வீக்கானது. இது இதுதான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணது. சரிங்க, அப்ப அந்த புத்தி தானே நம்மளுக்கு முடிவெடுத்து செயல்படுத்துது. ஆமா, அப்ப அங்க டோட்டல் மைண்ட் சித்தம் அகங்காரம் சேர்ந்து வரும். இல்ல, அங்க வந்து எல்லாமாவும் இருந்து செயல்படும், புத்தியாவும் இருந்து செயல்படும், மனமாவும் இருந்து செயல்படும், எல்லாமாவும் இருந்து அது செயல்படும். அதனால அங்க வந்து மனம் புத்தி, இது மனம் இது புத்தி சித்தம்னு பிரிச்சே பார்க்க முடியாதபடி எல்லாமே சேர்ந்து இருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் அந்த உணர்மனமும் கூட இருக்கு. அதனால அது டோட்டலாக இருந்து செயல்படும். ஓகே, அதை நம்ம இனிஷியேட் பண்ணி அந்த செயல் செய்யணுமா, இல்லாட்டி அதா செய்யும் இறைவனா செயல்படுவாருன்றீங்களா? இல்லை, அதான் அதுவாக செயல்படும். இப்போ நமக்கு வந்து சில நம்ம மெசேஜை கேதர் பண்ணுறது, சிந்திக்கிறது, வைக்கிறதெல்லாம் கூட இந்த கான்சியஸ் மைண்டே எல்லாமே செஞ்சுக்கிடும். அது வேணுங்கிறதெல்லாம் அதை எடுத்துக்கிடும். அது எல்லாமே அதுக்குள்ளே இருந்து செயல்படுறது தானே. அதனால இதுவும் கான்சியஸ் மைண்டும் தவறுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் செயல்படுற வேக வீரியமாக செயல்படுறது டோட்டல் மைண்டு செயல்படும். கான்சியஸ் மைண்ட் வந்து சில மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணுறது, சிந்திச்சு எடுக்கிறது, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் கூட இது கூட பண்ணத்தான் செய்யும். அது கூட தப்பு கிடையாது. அப்போ நம்ம ஓரளவுக்கு ஞானம் அடைஞ்ச ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா செயல்களும் நடைபெறும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ அது மாதிரி எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம வந்து ஞானங்கிறதே சொல்லப்போனால், இந்த நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அகத்தை பொறுத்தலாம் ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டத விட அந்த ஞானங்கிற அந்த டாபிக் முடிஞ்சிருது. இப்போ உலகம் ஆரம்பிச்சிருது. உலகம் ஆரம்பிக்கும் போது உலகத்தில் நம்ம எப்படி செயல்படணும், பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ரெண்டாவது டாபிக் வந்துடுறோம். ரெண்டாவது டாபிக் வரும்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இது எப்படி பிரித்து பார்க்கறதுன்ற எப்படி உணர்றது அது? அது இல்லை, இது நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. நீங்கள் உங்கள் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டே டு டே லைஃப்லேயே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. சித்தத்துக்கு அகங்காரத்துக்கு என்ன இருக்குது? எது சித்தம் அகங்காரம்? சித்தம்ங்கிறது வந்து நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பு, அதெல்லாம் வந்து சித்தம்னு சொல்கிறது. அந்த இயல்புலேருந்து வெளிப்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அகங்காரம். இந்த அகங்காரம் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். எது அகங்காரம் பத்தி? இல்ல, அகங்காரம் வந்து நான்கிற அகந்தையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதனால நீங்க இப்படி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க சொல்ற அகங்காரம் என்ன? அகங்காரம்னா உங்களுக்கு என்ன அனுபவம் எல்லாம் ஏற்படுதோ, மனோ ரீதியான என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் அது அகங்காரம். இது வந்து இந்த அகங்காரம் மமகாரம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மமகாரம்னு சொன்னால் என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது மமகாரம் அது. அதுதான் வந்து அதுவும் அதோட சேர்ந்தது தான். சரி. ஆமாம், இப்போ பக்தி மார்க்கத்தில் வந்து சரணாகதின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுருங்க. டோட்டல் மைண்ட் விட்டுறதும் சரணாகதி தான். அப்போ ஞான மார்க்கத்தில் இதுக்கு என்ன பேருங்க? ஞானம்ங்கிறது வந்து அது டிபார்ட்மெண்ட்டே வேற. அது வந்து என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நமக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டான்னு சொன்னால் அது ஞானம். அங்கே நீங்கள் ஒன்றும் வேலை இல்லைங்கும் போது அந்த ஆன்மீகமே க்ளோஸ் ஆயிடுது. இல்லை, நீங்கள் டோட்டல் மைண்டமே எல்லாம் அதுவே பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், இது இது வந்து புறத்தை நம்ம என்ன நம்ம எதிர்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு டோட்டல் மைண்டு உதவி பண்ணுது. இல்லை, டோட்டல் மைண்ட் வந்து ஈஸ்வரன் தான் டோட்டல் மைண்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அப்போது இது என்ன பக்தி மார்க்கத்தில் இதே ஈஸ்வரனை சரி அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதுங்க. சரி, நீங்கள் முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சிடுங்க. நான் சொல்கிற லாங்குவேஜ்லேயே, நான் சொல்கிற டெர்மினாலஜிலேயே இந்த கான்செப்ட் நல்லா விளங்கிடுங்க. விளங்கி இதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பல எல்லா ஃபிலாசபியோடையும் இணைச்சு பாருங்க. எப்படி எப்படி பொருந்தது, எப்படி எப்படி வித்தியாசப்படுதுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இணைச்சு பாருங்க. இப்போதைக்கு டோட்டல் மைண்டு பார்த்துக்கோன்ற அந்த அந்த நினைப்போட விட்டுணும். ஆமாம், இப்போ நீங்கள் டோட்டல் மைண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு டோட்டல் மைண்டுட பொறுப்பை கொடுங்க. பொறுப்பை கொடுக்கறது கூட கான்சியஸ் மைண்டுடைய வேலை கிடையாது. அதுவுமே கூட டோட்டல் மைண்டுடைய வேலை தான். நல்லா அது ஒன்றும் அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி டோட்டல் மைண்டால் தான் டோட்டல் மைண்டுகிட்டேயுமே ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ரெண்டையும், டோட்டல் மைண்ட்னா என்ன, கான்சியஸ் மைண்ட்னா என்ன,
ஹியூமானிட்டி மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எது எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் அது உங்களை அறியாமலே நடக்கும். ரொம்ப நன்றி. வேலை ஒன்றும் இல்லை, வேலை புலம்புற வேலையும் இருக்கு, அதை புலம்பிடுங்க. புலம்புற பற்றி தப்பு இல்லை, புலம்பிடுங்க. இருந்தாலும் செயல்படுறது அது வந்து செயல்பட்டுக்கும்.